ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி ரொம்ப சோகத்தில் இருக்குது. காரணம், தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை, ஆக்சுவலி என்ன பிரச்சனை, நிறையா ஊடகத்தில் வந்து ஒரு செய்தியாக வந்து ஒரு ரீதியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. தலைவருக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லை, தலைவரை சார்ந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் நிறைய பேர் வந்து தவறான விஷயங்களை வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க. அந்த நபர்களும் யார், அவங்களோட யூடியூப் சேனல் என்னன்றதையும் நான் உங்களுக்கு இந்த சேனலில் பேச போகிறேன். அது மட்டும் இல்லை, தலைவருக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை, சுகாதார அமைச்சரும் வந்து குணமாக தான் இருக்கிறாரு, நல்லபடியாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து அவரோட அறிக்கையும் இருக்குது. தன்னோட தலைவரோட வீட்டிலேருந்து யாரும் வந்து தலைவருக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு வந்து யாரும் சொல்லலை. பட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரீதியாக வந்து வெளிப்படையாக சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து வெளியே சொல்ல முடியாது. பட் நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறையா ஊடகத்துலேயும் அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு, ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி சேனலில் வந்து பரப்புகிறாங்க. ஆனால் இதனால் பொதுமக்கள் ரொம்ப பீதி அடைவாங்க. இதனால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட வகையில், பாதிக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி ஊடகங்கள் சேனல் வந்து நிறையா விஷயங்களை வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க. இதில் உண்மையிலே என்ன நடந்திருக்கு தலைவருக்குன்றதை வந்து தான் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பேச போகிறோம். ஸோ டீட்டெயிலாக தலைவரோட வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இவன் என்னோட வாட்ஸ்அப் குரூப் ஆர்கே சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் பயணிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதை தவறான முறையில் நீங்கள் எடுத்துக்காதீங்க. தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டோட நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வாங்க வீடியோ கொள்ள. சூப்பர் ஸ்டார் தலைவர் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஒரு வாரமாக வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து அன்ஈஸியாக வந்து சர்டன் இஷ்யூஸை வந்து அவர் பாடியில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அவரால் முடியல, ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ சர்வசாதாரணமாக தன்னோட உடம்புல இருக்கிற குறைகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டார். எல்லைக்கு மீறி சில விஷயங்கள் அவர் பாடி அவருக்கு ஒத்துழைக்கலைன்னா கண்டிப்பாக வந்து தன்னோட ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. உடனே அவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டரும் வந்து பார்த்துருக்குறாங்க, உடனே டாக்டர் அட்வைஸு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு இவங்க வேணுங்கிற ஸ்கேனிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு அயோட்டான்ற ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புல, அந்த சிஸ்டத்தில் பிளட் சர்க்குலேஷன் ஆகிட்டு ஹார்ட்டுக்கு பம்ப்பு பண்ணக்கூடிய வகையில் அந்த சிஸ்டம் இருக்கும். அந்த இடத்துல வந்து சர்டன் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு உடனே நம்ம வந்து தீர்வு காணணும், இல்லைனா தலைவருக்கு உண்மையிலே அவரோட ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் ஓவராக போயிடும், ஓவர் சீரியஸாக இருக்கும். ஸோ உடனே இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த அயோட்டாவுக்கு வந்து என்ன மருத்துவ முறையில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடனே தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறாங்க. ஆஞ்சியோ பண்ணி சின்னதாக ஒரு ஸ்டட் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த மேட்ரு நடந்திருக்கு. இந்த மேட்ரிலேயே சாய் சதீஷ் டாக்டர், கார்டியாலஜி டாக்டர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படியில் தலைவர் சூப்பர் ஸ்டார் இன்னும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அவர் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து 100% குணமாயிட்டு நலமாக வீடு திரும்புவார். சீக்கிரம் நிறைய டிவி சேனலில் தலைவரோட தொடையிலிருந்து சதையை எடுத்து அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தலைவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வதந்திகளை வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க. பட் இதெல்லாம் உண்மை கிடையாது, இதுதான் உண்மை. பட் தலைவருக்கு இப்போ வந்தது மட்டும் பிரச்சனைகள் கிடையாது, இது வந்து ஒரு நார்மல் ஒரு 70 வயசு ஆனாவே வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த நார்மல் ப்ரொசீஜர். பட் தலைவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 15 வருஷமாகவே அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகராக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சூப்பர் ஸ்டார் தலைவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனையை சார்ந்து தலைவர் என்னென்ன
இந்த 15 வருஷமா என்னென்ன பிரச்சனை இருந்ததோ நான் உங்களுக்கு சொல்றேன். ரஜினிகாந்த் அவர்கள், தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமா அவரோட ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 15 வருஷமா அவர் பாடியில இவ்வளவு பிரச்சனை இருந்தும் மக்களை இந்த அளவுக்கு திருப்திப்படுத்தி என்டர்டைன்மெண்ட் பண்ணி, ஏன்னா அவரை நம்பி எத்தனையோ ப்ரொடியூசர், எத்தனையோ டைரக்டர், எத்தனையோ ஆர்டிஸ்டுங்க அவரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா மக்களை இந்த அளவுக்கு சந்தோஷமா குஷிப்படுத்தி அவங்கள ஹாப்பியா வச்சிருக்கிறாருன்னா தலைவருக்கு உண்மையிலே ஹேண்ட்ஸ் அப். 2016 மே மந்த்ல தலைவர் சூப்பர் ஸ்டாரை யுனைடெட் ஸ்டேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. உடனே அவரோட ஆரோக்கியம் அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டது. தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து உடனே வந்து கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனா தலைவர் சூப்பர் ஸ்டார் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு கிட்னியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த அளவுக்கு மீண்டும் குணமாகி நம்ம இந்தியாவுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்த பிறகு 2019 பேட்டை படத்தை நடித்தாரு. 2020 தர்பார் நடித்தாரு. 2021 அண்ணாத்தை நடித்தாரு. இந்த மூணு படமும் நடிக்கும் போது தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு உடல்நிலை அந்த அளவுக்கு குறைபாடாக இருந்தது. இந்த குறைபாடுனால தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலுக்கு வரப்போறேன் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா, இந்த ரியாலிட்டி காரணத்துக்காக தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலுக்குள்ள வர முடியாது, என்னால் செயல்பாடு செய்து பொதுமக்களுக்கு என்னால் நல்லது செய்ய முடியாது, என்னால் ஆக்டிவாக இருக்க முடியாது, என்னால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு தலைவர் வந்து நாசுக்காக ஒதுங்கினார். ஆனால் அப்போ இருந்த ஊடகங்கள் வந்து தலைவர் வந்து பயந்துட்டாரு, தலைவர் வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து இன்வால்மெண்ட் ஆக மாட்டாரு, அவர் வரான்னு சொல்லுவார், அந்த ஆள் வரமாட்டாரு, இந்த மாதிரிலாம் தவறான கருத்துக்கள்லாம் நிறையா நபர்கள்லாம் பேசிட்டு இருந்தீங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடியோவில் நான் சாட்டை துரைமுருகன் வந்து இந்த வீடியோவை பற்றி தலைவரை பற்றி பேசிட்டு இருந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். மரியாதை இல்லாமல் சாட்டை துரைமுருகன் பேசிட்டு இருந்தாரு. சாட்டை துரைமுருகன் வயசு என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு 40-45 இருக்கலாம். தலைவர் சூப்பர் ஸ்டாரோட வயசு வந்து கிட்டத்தட்ட 73 வயசு ஆகுது. அவர் சாதனைக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அவரோட நடிப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அவரோட என்ன சொல்றது கடந்து வந்த பாதைக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேண்டாம், எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கிறார் அதுக்கும் நீங்க மரியாதை கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கும் போது சாட்டை துரைமுருகன் என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். அவர் பேசின இந்த வீடியோ ரஜினிகாந்த் என்கிற அந்த தனி மனுஷன், ரஜினிகாந்த் என்கிற ஒரு அரசியல் பார்வை உள்ள மனுஷன் மீது நமக்கு விமர்சனம் உண்டு. அவருடைய அரசியல் வந்து வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டது. ஸ்டெர்லைட் போராட்டங்களில் போராடிய மக்களையும் போராளிகளையும் அவர் கொச்சைப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய நிலைப்பாட்டிலேருந்தே பல நேரங்களில் அவர் மாறுபட்ட கருத்தை கொண்டு இருக்காரு. ஆனால் என்றைக்கு அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த நொடியிலிருந்து அவர் அரசியல் பேசுறதே தவிர்த்துட்டார். சொல்லப்போனால் தன்னுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு தான் நான் அரசியலுக்கு வரதை தவிர்க்கிறேங்கிறத வெளிப்படையாகவே அறிவித்தார். அந்த உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா நாமளும் அவருக்கு பல முறை கோரிக்கை வச்சோம், நான் சீமானவர்களும் கோரிக்கை வச்சாங்க, பல பேருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நான் வரலை அப்படிங்கிறது தெளிவாக அறிவிச்சுட்டு அப்படியே செட்பேக் ஆகிட்டார். அவர் முக்கியம், அவருடைய உடல் முக்கியம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் நல்லா இருக்கணும், நிறைய பேரை குசிப்படுத்தணும், நிறைய பேரை மகிழ்விக்கணும், நிறைய பேரை அவர் கொண்டாட வைக்கணும், அவருடைய படங்கள் மூலமாக ஏதோ ஒரு தகவலையோ இல்லை ஒரு கொண்டாட்டத்தையோ மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாட்டிலேயே மஞ்சோறு சாப்பிட்டு மடிப்பீச்சை ஏந்தி ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் வந்து இறைவனை வேண்டுனாங்கன்னா அது ரஜினிகாந்துக்கு தான். ஸ்ரீரங்கம் கோயிலில் பெத்த தாயோ தகப்பனுக்கோ கட்டிய மனைவிக்கோ பிள்ளைக்கு கூட உடம்பு சரியில்லைனா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் ரஜினிகாந்துக்காக மண் தரையில் சோத்தை போட்டு சாப்பிட்டாங்க. அது அறிவியல் பூர்வமாக அது ரொம்ப தவறு, அது முட்டாள்தனமானது, அது முற்போக்குத்தனமானது, அது பிற்போக்குத்தனமானது, பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அது ஒரு அவர் அறிவுறுக்கத்தக்க செயல். ஆனால் பிரச்சனையில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து அவர் சொன்ன கருத்து வேற, நீங்கள் எடுத்துக்கிற முறை வேற. ரெண்டாவது அவர் செட்பேக் ஆகிட்டாரு சினிமா துறையிலேருந்து, அவர் சினிமாவை மட்டும்தான் நடிக்க போகிறார், சினிமாவில் மட்டும்தான் அவர் தன்னோட விழுப்பு என்னது சினிமாவில் மட்டும்தான் அவர் வந்து கொடிக்கட்டி பறக்க முடியும், அரசியல்லாம் வந்து அவரால் நிற்க முடியாது, அவர் ஸ்டெப்பேக் ஆகிட்டாரு அவருடைய உடல்நிலை காரணத்தை காமிச்சு அப்படின்னு நீங்கள், அது உண்மையான ஃபேக்ட்டு. ரெண்டாவது ஸ்ரீரங்கம் கோயிலில் மண்சோறு சாப்பிட்டாங்க எத்தனையோ பேர், அவர் யூகேட யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கும்போது
ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கும்போது அவர் குணமாயிட்டு நலமாயிட்டு வரணும்னு உலகத்திலேயே யாரும் அந்த அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணியிருக்க மாட்டாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டாரோட தொண்டர்கள் மண் சோறு சாப்பிட்டாங்க, முருகனுக்கு முதுகில் வேல் குத்திட்டு தேர் எடுத்தாங்க, எத்தனையோ மசூதியில் தர்காவில் வந்து பிரார்த்தனை வச்சாங்க, எத்தனையோ சர்ச்சில் வந்து ப்ரேயர் வச்சாங்க, எத்தனையோ அம்மன் கோயிலில் முருகன் அம்மன் கோயிலில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் குணமாயிட்டு வரணும்னு ஊத்துனாங்க. என்ன சொல்கிறது, உருள் சேவையெல்லாம் செய்தாங்க தொண்டர்கள், சரியா? இதை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துறதுக்கு நீங்கள் யார், இதை வந்து மூட நம்பிக்கை, இதை வந்து நான் நம்ப மாட்டேன், அது முற்போக்குத்தனமானது, பிற்போக்குத்தனமானது, முட்டாள்தனமானது, அருவறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்காக தலைவர் தொண்டர்கள் செய்த இந்த ஒரு சேவையை அவ்வளோ அழகாக கொச்சப்படுத்தி உங்கள் சேனலுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு இது அசிங்கமாக இல்லையா? சாட்டை துரைமுருகன் உங்கள் அண்ணனை பற்றி, அண்ணன் சீமானை பற்றி தலைப்புறமாக பேசுனா, அண்ணன் சீமானை பற்றி கேவலமாக கழிவு ஊற்றுனாக்கா உங்கள் மனசு பாதிக்காதா? இல்லை உங்களுக்கு அந்த உணர்வு பொங்கி என் அண்ணனை அப்படி திட்டாங்களே அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அண்ணன் எங்கே நின்னாலும் அங்கே உட்காந்து ஜோயிங் ஜக்கன் ஜோயிங் ஜக்கன் ஜாதரா தட்டுறீங்களே, உங்களுக்கு அப்போ அந்த அறிவு தோணாதா? தலைவர் என்ன காரணத்துக்காக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு? உங்கள் யூடியூப் சேனலில் தலைவரை பற்றி பேசும்போது மட்டும் பேசுங்க, அவரோட உடல்நலை பற்றி மட்டும் பேசுங்க, அங்கே என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்களோ அதை பற்றி மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு தலைவருக்காக செய்த சாதனை எல்லாம் இது முட்டாள்தனம், இது பொற்போக்கு முற்போக்குத்தனம், இது வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம், இது முட்டாள்தனம் அப்படின்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்கு, நீங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த தகுதி இறந்துட்டீங்க. நீ யார் அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. தலைவர் பிரச்சனையை பற்றி தலைவரை பற்றி மட்டும் பேசணும். தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கும் உங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தகுதி கிடையாது, சரியா? அவர் செய்த சாதனையெல்லாம் அவங்க கால் தூசிக்கு கூட கிடையாது. நீ ஆகட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் ஆகட்டும், தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அவர் செய்த சாதனை எவ்வளோ இருக்கு, அவர் கடந்து வந்த பாதை எவ்வளோ இருக்கு, சரிங்களா? தயவு செய்து இது வந்து நிறைய பேர் வந்து ஊடக சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து தலைவரை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசாதீங்க. நிறைய பேர் வந்து தலைவர் வந்து இந்த அரசியலுக்கு வராததுனால நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தப்பு தப்பாக போட்டுட்டு இருந்தீங்க. பட் இன்னைக்கு உடல்நல காரணத்தினால அந்த உடல்நலத்தை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பேசியிருக்கணும். இது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல்பாடு சாட்டை துரைமுருகன், இது ரொம்ப தப்பான விஷயம், சரிங்களா? ஓகே, அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 2020 December 27 ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனார் பிகாஸ் ஆஃப் ஹெவி பிளட் ப்ரெஷர். ஸோ அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரால் உட்கார முடியல, அவரால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு சிவியரான கண்டிஷனில் வந்து ஹைதராபாத் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் ஆனார். அதுக்கப்புறம் குணமாயிட்டும் வந்தாப்பில். அண்ணாத்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இந்த கொரோனா காலத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் எங்கேயும் வெளியே வரக்கூடாது, மக்களோட மக்கள் வந்து பிரச்சாரம், இந்த பிரச்சாரத்தில் கூட நிறைய கலந்துக்கல தலைவர். ஸோ அந்த கொரோனா காலத்தில் சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து கடைபிடிக்கணும், தலைவர் சூப்பர் ஸ்டாரோட அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால கொரோனா ரொம்ப ஈஸியாக அவரை தாக்கிடும். ஏன்னா 70-75 ஏஜுக்கு மேலே ரொம்ப ஈஸியாக அவங்கள வந்து அட்டாக் பண்ணுன்றதுனால தான் டாக்டரோட அட்வைஸின் பிரிவில் ஸோ தலைவர் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப அவர் உயிர் தெளித்து வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 15 இயர்ஸாக அவர் கடந்து வந்த இந்த உடல்நல காரணத்தினால் அவர் இன்னும் ஓய்வு எடுக்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இன்னைக்கு உலக நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தலைவர் சூப்பர் ஸ்டார் 73 இயர்ஸ் ஓல்டு ஆனால் கூட இன்னைக்கும் சிங்கிள் மேனாக சோலோ மேனாக இன்னைக்கு நான் தான், என்னை அடிச்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தான்டா கிங் அப்படின்னு வந்து அவரோட சிம்மாதனத்தில் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த சீட்டில் உட்காரத்துக்கு மட்டும் இல்லை, அந்த சீட்டு பக்கத்தில் நிற்கிறதுக்கு கூட யாருக்குமே தகுதி கிடையாது, அந்த அளவுக்கு தலைவர் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ பிரச்சனையிலையும் இடையில இடைப்பட்ட காலத்தில் தன்னோட டாக்டரோட டிவோர்ஸ் கேஸு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இவ்வளோ பிரச்சனையிலையும் அவர் நடித்த படங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சிருப்பார். ஈவன் இந்த ஆடியோ லான்ச், இந்த வேட்டையன் படம் ஆடியோ லான்ச்சில் கூட அவர் கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருந்தார். அவர் ஃபிட்னஸாக கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா அவருக்கே தெரியும் எப்போ வேணாலும் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவார் அப்படின்னு. அது மட்டும் இல்லை,
ஸோ அண்ணாத்த பட ஷூட்டிங் ஆகும்போது கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கெலாம் டான் வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர், டைம் பஞ்சுவாலிட்டி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நடிகன் யாருன்னா அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அப்போ அந்த 6 மணிக்கெலாம் வந்து உட்காரும் போது அந்த பனி அந்த குளிர் காலத்தில் அவர் வந்து தன்னோட உடம்புக்கு வந்து அதை சரியாக ஏற்றுக்கப்படலை. உடனே இந்த அண்ணாத்த படம் ஷூட்டிங்கு படப்பிடிப்பெல்லாம் தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவரால் படமே நடிக்க முடியல. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு தன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் போயிட்டு வந்துட்டு இருந்தார். கலாநிதி மாறன் இந்த அண்ணாத்த படத்துக்கு, சிவா ஏகி அந்த படத்துக்கு கலாநிதி மாறன் சார் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தாங்க. 1 வருஷமாக அந்த செட்டை ஒதுக்கி வச்சு தலைவரோட உயிர் தான் ரொம்ப முக்கியம், அவர் ஃபஸ்ட்டு குணமாயிட்டு வரட்டும் அப்படின்னு எவ்வளோ கோடிகள் லாஸ் ஆனால் கூட கவலைப்படாமல் கலாநிதி மாறன் சார் வந்து அந்த அளவுக்கு தலைவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாப்ல. அந்த உடல்நிலை குணமாயிட்டு நல்லபடியாக வந்து அந்த படத்தையும் முடிச்சு கொடுத்து அந்த படத்தையும் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, நல்லபடியாக போச்சு. தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து உண்மையிலே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், இதுதான் அவரோட கண்டிஷன். ஏன்னா அவரோட பாடியில் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்தால் கூட அவர் உயிரை பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவர் ரொம்ப ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணி தன்னோட உயிருக்கு பாதுகாப்பாக ஃபேமிலிக்கிட்டையும் சொல்கிறாரு. உடனே அவரும் ஹாஸ்பிட்டலோட அட்வைஸ், டாக்டரோட அட்வைஸ் எடுத்து ஹாஸ்பிட்டலையும் உடனே அட்மிட் ஆகிறாரு. இதை சார்ந்து ஹாஸ்பிட்டலில் இஷ்யூ பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட்டை நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். 30th of September, மிஸ்டர் ரஜினிகாந்த் வாஸ் அட்மிட்டட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிரீன்ஸ் ரோட். ஹி ஹேட் அ பிளட் வெசல்ஸ் லிவிங் இன் த ஹார்ட். வெளியே போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸில் வந்து, ஸோ அந்த ஹார்ட்லேருந்து பிளட்டு போகிறதுக்கு தான் அந்த அயோட்டா அப்படின்ற அந்த மெடிக்கல் ரீதியான டேர்ம்ஸை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ட்ரான்ஸ் ஜென்ரட் மெத்தட். அவருக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் நாங்கள் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அப்போலோ தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ட்ரான்ஸ் கெத்தட் மெத்தட் என்னன்னா, இடுப்புக்கு கீழே போயிட்டு ஒரு சின்ன கெத்தட்ற மாதிரி ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்புக்குள்ளே விட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல போயிட்டு ஒரு ஸ்டென்ட் வைப்பாங்க. இதுதான் இந்த நான் சர்ஜிக்கல் மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கா அங்கே அந்த பல்ஜிங் இருக்கு இல்லையா, அந்த பல்ஜிங் வந்து சர்க்குலேஷனுக்காக ஃபார்மிங் பண்ணி பிளட்டு நார்மலாக வந்து சர்க்குலேஷன் யூஸ் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். கார்டியாலஜி டாக்டர் சாய் சதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த மெத்தட்லேயே நாங்கள் நான் சர்ஜிக்கல் மெத்தடை ஃபாலோ பண்ணி தலைவர் சூப்பர் ஸ்டாரை வந்து நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம். ஸோ இதனால் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் குணமாக இருக்கிறாரு, விரைவில் இன்னும் 2-3 நாளில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சாய் சதீஷ் டாக்டர் கார்டியாலஜி வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஹெல்த் மினிஸ்டரும் போய் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணி அவரும் தன்னோட அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சின்ன நான் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையில் குணமாக தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து தன்னோட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆர் என் ரவி அவர்களும் வந்து தன்னோட பாசத்தையும் அன்பையும் வந்து அவர் சீக்கிரம் குணமாயிட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஆதங்கத்தையும் தன்னோட மன அழுத்தையும் மன அழுத்தத்தையும் வெளிப்படுத்தி விரைவில் அரசாங்க ரீதியாக வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. விரைவில் தலைவர் சூப்பர் ஸ்டார் குணமாயிட்டு திரும்பி அவர் வந்து படம் நடிக்கணும், மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும், மக்களை வந்து அன்பாக பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து தன்னோட ஆதங்கத்தை வந்து ஸ்டாலின் அவர்களும் வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னோட ஆதங்கத்தை தலைவர் சூப்பர் ஸ்டார் நல்லா குணமாயிட்டு வரணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறையா பிரபலங்கள் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் குணமாயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விண்ணப்பத்தெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களோட வலைத்தளம் மூலிமாவோ வீடியோ மூலிமாவோ அவங்களோட எக்ஸ் பதிவு மூலிமாவோ அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 1-2 எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டாரோட உடல்நிலத்தை பற்றி, தலைவர் சூப்பர் ஸ்டாரோட உடல்நல கருத்துக்களை பற்றி தவறான முறையில் கருத்துக்கள் பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா தலைவருக்கு ஒன்றுனா ஒட்டுமொத்த இந்தியாவும் ரொம்ப ரணகலமாக ஆகக்கூடிய வகையில்
தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது. ஸோ இதை தெரியாமல் நிறைய பேர் தவறான கருத்துக்கள், தவறான முறையில் தன்னோட மெசேஜைகளை வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இது வந்து சரியல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட உடல்நலத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 73 வயசில் ஒரு காலத்தில் கருப்ப வெள்ளையாக இருந்தால் தான் ஹீரோ, கலராக இருந்தால் தான் ஹீரோ, எம்ஜிஆர், சிவாஜி, இந்த ஜெமினி கணேசன் இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வெள்ளையாக இருப்பாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்றது வந்து, வெள்ளையாக இருந்தால் தான் சினிமா துறையில் நீங்கள் ஹீரோவாக நடிக்க முடியுன்ற ஒரு காலகட்டம் பிரேக் பண்ணி விஜயகாந்த் சார், ரஜினிகாந்த் சார், இந்த மாதிரி நிறையா நடிகர்களுக்கு வந்து கருப்பாக இருந்து இந்த மாதிரி கட்ட கரையர்னு ஒருத்தன் வந்து இவெல்லாம் வந்து ஹீரோவாக நடிப்பானா அப்படின்ற ஒரு காலகட்டத்தெல்லாம் பிரேக் பண்ணி, வெள்ளையாக இருக்கிற ஒரு காலகட்டத்தை பிரேக் பண்ணி உடைச்சி கருப்பாக இருக்கிறவனும் சினிமா துறையில் வளம் வர முடியும், ஹீரோவாக ஆக முடியும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், உலக மத்தியில் என்ன சொல்கிறது கால் பதித்து ஒரு சாதனையை உருவாக்க முடியும்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு தாத்தாவாக இருக்கக்கூடிய இந்த வயசில் கிட்டத்தட்ட 73 வயசாகுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், 50-60 வயசுலலாம் நம்ம எழுந்து நடக்கக்கூட முடியாது. ஆனால் இந்த காலத்தில் ஓடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, வார்மிங் பண்ணுறாரு, யோகா பண்ணுறாரு, ஆக்டிவாக இருக்கிறாரு. ஒரு ஏர்போர்ட்லேருந்து எங்கேயாவது ஒரு ப்ரெஸ் மீட்டு, நீங்கள் ஏர்போர்ட்டை பாருங்கள், ப்ரெஸ் மீட்டை பாருங்கள், இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பாருங்கள், அவர் நடக்கிற நட அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும், யாராலையும் அவர் கூட நடக்க முடியாது. அந்த அளவுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து எனர்ஜெட்டிக்காக, ஆக்டிவாக, ப்ரோஆக்டிவாக வந்து மக்களுக்கு வந்து தன்னோட நடிப்பு திறமையும் தன்னோட ஸ்டைலையும் வந்து பதிச்சிருக்கிறாரு தலைவர். இன்னைக்கு சினிமா உலகத்தில் அது இந்தியாவாகட்டும், கன்னடாவாகட்டும், தெலுங்கு ஆகட்டும், இல்லை நார்த்தில், இது எந்த எந்த லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஒரு ரூபத்தில் அந்த ஹீரோக்கிட்ட தலைவரோட சாயல் இல்லாமல் எந்த படமும் இருக்க முடியாது. நீங்கள் தெலுங்கு படமாக எடுத்துக்கலாம், கன்னடா படமாக எடுத்துக்கலாம், இல்லை ஹிந்தி மூவியாக எடுத்துக்கலாம், இல்லை மலையாள மூவியாக எடுத்துக்கலாம், நீங்கள் பெங்காலி மூவியை எடுத்துக்கலாம், எந்த மூவி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஹீரோ 100% தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலை அந்த இடத்துல வந்து பதிவு செய்திருப்பாங்க. ஏன் நம்ம சவுத்துலேயே இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கிற அனைத்து நடிகர்களும் அஜித்துலேருந்து விஜயிலேருந்து வளர்ந்து வர எல்லா யங்ஸ் ஜென்ரேஷன் எல்லாருமே தலைவரோட சாயல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தலைவரை பின்பற்றக்கூடிய நிறைய தொண்டர்கள் இன்னும் வசிச்சுட்டு இருக்கிறீங்க. தலைவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் 2 நாளில் தலைவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். இவன் கூலி படத்துக்கு விரைவில் அவர் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஹெல்த் கண்டிஷன் ஆக்டிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்மளை எல்லாரையும் திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்த கீழே தன்னோட என்ன சொல்கிறது உடம்பு எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தாலும் மக்களை வந்து என்றைக்குமே திருப்திப்படுத்துறதும் சந்தோஷமாக வச்சுக்கிறதும் அவரை வந்து ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் விரைவில் வெளியே வருவார். எனிவே இந்த அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்கே.